பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக கடந்த மாதம் 12ஆம் தேதி சம்பள நிர்ணய சபை கூடியதுடன் நாளாந்த அடிப்படை சம்பளமாக 1,350 ரூபாயை வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டது. எனினும் 350 ரூபாய் நாளாந்த விசேட கொடுப்பனவினை வழங்குவது தொடர்பிலான இணக்கப்பாடு எட்டப்படாத நிலையில் இன்று காலை 10 மணிக்கு சம்பள நிர்ணய சபை நாராயம்பேட்டையில் உள்ள தொழில் திணைக்களத்தில் மீண்டும் கூடியது. தொழில் ஆணையாளர் தலைமையில் தொழிற்சங்கங்களுடன் சுமார் 4 மணித்தியாலங்களுக்கும் அதிக நேரம் நீடித்த கலந்துரையாடல் எவ்வித தீர்மானமின்றி முடிவடைந்தது. இன்று நடந்த கூட்டத்திலே தலைமை தாங்கிய கமிஷனர் ஜெனரல் அவர் எடுத்த தீர்மானத்தின்படி இது முடிவுக்கு கொண்டு வர இன்னொரு நாள் தேவைப்பட்டதால் அடுத்த செவ்வாய்க்கிழமை நடுவது. ஸோ அதை பற்றி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தோட்ட தொழிலாளர்கள் நம்பி இந்த தீர்வு எடுக்கிறதுக்கு நாங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமை முடிவெடுப்போம். அதற்கு பிறகு 350 ரூபாயை எப்படி கொடுக்க போகின்றோம் என்ற நிலைப்பாட்டிலே வாத விவாதங்கள் ஏற்பட்டது. இருந்தும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. இருதரப்பும் கலந்துரையாடினாலும் அந்த தீர்மானம் எடுக்கப்படவில்லை. இது தொழிலாளர்களுக்கு மேலும் மேலும் அவர்களை ஏமாற்றும் ஒரு பொறிமுறை என்றே நான் கூறுவேன். இந்த பொறிமுறை கூடாக தொழிலாளர்களுக்கு இது தேர்தலை முன்வைத்து எடுக்கப்படுகிற தீர்மானங்கள் என்று எங்களுக்கு விளங்குகின்றது. தொழிலாளர்கள் விழிப்படைய வேண்டும். அவர்களுடைய வேதனம் தொடர்பாக அவர்களுடைய உழைப்புக்கு மதிப்பு வழங்காது. இது ஒவ்வொருவருடைய தங்கள் தங்கள் அரசியல் தேவைகளுக்காக இங்கு கலந்துரையாடுவது போல் தென்படுகின்றது. அதுதான் உண்மையும். தோட்ட முதலாளிமார் சென்னையிடம் அந்த 1,700 ரூபாய் சம்பள உயர்வு கொடுக்க முடியாது என்றும், அப்படி 350 ரூபாய் சம்பள உயர்வும் ஏனைய கொடுப்பனவுகளும் கொடுப்பதாக இருந்தால் 3 வருடங்களுக்கே சம்பள உயர்வு கேட்பதில்லை என்றும், தோட்ட நிர்வாகத்திற்கு எதிராக எவ்விதமான போராட்டங்களும் நடத்துவதில்லை என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தார்கள். இது தோட்ட தொழிலாளர்களுக்கும் தொழிற்சங்கங்கள் ரீதியில் ஒரு தொழிற்சங்க ரீதியில் எங்களால் இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற முடிவுக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டோம். கம்பெனிகள் முன்வைத்தார்கள், 350 ரூபாய் கொடுப்பனவை தாங்கள் வழங்குகின்றோம். அவ்வாறாக இருந்தால் தோட்ட தொழிலாளர்கள் 7 கிலோ கொழுந்தை பறிக்க வேண்டும். 7 கிலோ கொழுந்தை பறிப்பதாக இருந்தால் 1 கிலோவுக்கு 50 ரூபாய் வீதம் தருவோம். அவ்வாறாக இருக்கின்ற பொழுது அடிப்படை சம்பளம் 1,350 ரூபாயும் மேலதிக கொடுப்பனவாக 350 ரூபாயும் இணைத்து 1,700 ரூபாயாக வழங்குவோம் என்று கூறினார்கள். ஜனாதிபதி தேர்தலுக்காக தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றி தோட்ட தொழிலாளர்களின் வாக்குகளை பெறுவதற்கான ஒரு நடவடிக்கை, நரித்தன நடவடிக்கையாகவே இந்த சம்பள நிர்ணய சபை கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த சம்பள நிர்ணய சபை தோட்ட தொழிலாளர்களுக்கு அநீதியில் இழைத்திருக்கின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக 1,700 ரூபாயை நிர்ணயித்து இதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட 2 வர்த்தமானிகளும் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையிலேயே இன்று இந்த கூட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த 2 வர்த்தமானிகளில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த விசேடப்படியாக 350 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும்.